டீம், இன்னைக்கு நம்ம டே ஃபோரில் இருக்கோம். டே ஃபோரில் நம்ம எங்கே இருக்கோம்னா ஆலம்பட்டியில் இருக்கோம். ஆலம்பட்டியிலேருந்து இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நடுப்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். அது இங்கே எதோ ஒரு 5 கிலோமீட்டர் முடியல. எப்பொறுமையாக போகலாம் வாங்க. நான் போயிட்டு இருக்காங்க, முன்னாடியே கிளம்பிட்டாங்க, நான் தூங்கிட்டேன். அப்படியே பொறுமையாக போகலாம் வாங்க. ஸோ டீம், நம்ம இடத்துல எங்கே வந்திருக்கோம்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தோம். பட் ஆனால் முடியல, டீ குடிக்கலாம் நிற்கிறோம், வண்டி ஏற போகிறேன். திருப்பி நைட்டு எரியோடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு அய்யலூர்லேருந்து ஒரு ரோடு வரும். ஸோ அங்கே நல்லா நைட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபன்னாக நைட்டு இருக்கும்போது நாங்கள் அங்கேருந்து அடுத்து நடக்கும். இப்போ டாடா சீல் ஏறிடுவோம், எல்லாருமே ஏறிட்டாங்க. ரோடு சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்டு. அதனால் நாங்கள் டீயை குடிச்சிட்டு வண்டியில் போய் நைட்டு நடப்போம். அடுத்து எங்கே தங்குறோங்கிறத வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சார் டீம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குளிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிற்கிறோம். இங்கேருந்து இன்னும் நடுப்பட்டி வந்துட்டு 7 கிலோமீட்டரு. அப்படியே போகிற வெளில போவோம் வாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் தான் நம்ம அதுக்கப்புறம் கிளம்புவோம். ஓகேவா, வாங்க அப்படியே போகலாம். ஸோ டீம், நம்ம அப்படியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு, அடுத்து நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகேவா, வெயில் சரியான வெயில் அடிக்குது, வாங்க அப்படியே போகலாம். ஸோ டீம், நம்ம அப்படியே ஹால்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து ஈவினிங் தான் கிளம்புவோம். ஈவினிங் அடுத்து எரியோடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவோம், ஜாலியாக இருக்கும். பசங்க இன்னும் 1-2-3 பேர் வராங்க, நம்ம பசங்க எல்லாம் வரலாம் வாங்க. என்ஜாய் பண்ணுவோம், ரெஸ்ட் எடுப்போம். Moments later. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அய்யலூர் போகிற வழியில் இங்கே ஒரு கருப்பசாமி கோயில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு வண்டிக்கு எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டு தான் இங்கேருந்து இடத்துக்கு போவாங்க. அண்ணன் தான் கருப்பசாமி வந்துட்டு ரொம்ப கும்பிடுவார். வாங்க நம்ம கோயிலை பார்த்துட்டு அப்படியே போகலாம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அய்யலூர் போகிறோம். அய்யலூர் அடுத்து எரியோடு. என் பின்னாடி தெரியுதா, அதுதான் கருப்பசாமி கோயில். டீம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அய்யலூர்ட்ட வந்தாச்சு. அய்யலூர்லேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு வேல் கோயில் இருக்குது. இந்த கோயில் யாருன்னா நம்ம தஞ்சாவூரில் நம்ம குருசாமி, அதான் நம்ம தெருவுக்காரங்க வச்சது. இந்த கோயில் வந்துட்டு இந்த வேல் வச்சதுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. சரி, நான் அந்த கதையை வந்துட்டு நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க அந்த கோயிலை பார்க்கலாம். அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கோயில்னு சொல்லுவாங்க. எப்போ நாங்கள் பழனிக்கு வந்தாலும் சரி, நாங்கள் அந்த பேர் ஒரு 7 வருஷமாக நாங்கள் வரோம். 7 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் எல்லாருமே இங்கே தான் வந்தோம். கொஞ்சம் குண்டுட்டு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு வேண்டுட்டோம்னா அப்படியே நடந்துடும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோயில். நீங்கள் யாராவது பழனி சைடு போனீங்கன்னா நம்ம அய்யலூர் வேல் கோயில் வந்து மறந்துடாமல் நின்று பார்த்துட்டு போயிருங்க. சரிதானா, வாங்க கோயிலில் காட்டுறேன். ஓகே வாங்க. நம்ம அய்யலூர் பைபாஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது வேல் கோயில். வாங்க நம்ம கோயில் உள்ளே போகலாம் வாங்க. இந்த வேல் கோயிலில் இந்த வேல் வச்சதுக்கு காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குருசாமி ஐயா பழனி பாத யாத்திரை வரும்போது அவங்க இங்கே வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். ஓய்வு எடுக்கும் போது யாருன்னே தெரியாதவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு இதை வந்துடுறோன்னு சொல்லிட்டு போனாங்களாம். ஆனால் அவங்க மாயமாக மறைஞ்சிட்டாங்களாம். இவங்க ரொம்ப நேரமாக அவங்கள தேடி பார்த்துட்டு இருந்தாங்களாம், ஆனால் அவங்க வரவே இல்லையா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, வந்து வேலை கொடுத்துட்டு போனது வந்து முருகர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பழனி பாத யாத்திரைக்கு வரப்பெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி இங்கே வந்து ஒரு நாள் தங்கி பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புவாங்களா, வேல் பூஜை பண்ணுவாங்க. இந்த வேலோட பேர் வந்துட்டு ஜோதி வேல்னு சொல்றாங்க, சூப்பரா இருக்குங்க. நீங்க அடுத்த முறை இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம வேல் கோயிலில் கண்டிப்பா கும்பிட்டு போயிருங்க. நல்ல ஒரு சக்தி உள்ள கோயிலுங்க.
நம்ம வந்துட்டு எரியோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு அங்கே போகிற வெளில வந்துட்டு ஒரு முன்னாடியே ஒரு கோயில் வரும். அந்த கோயில் வந்துட்டு பசங்க எல்லாரும் சேர்ந்து வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவோம். வாங்க அதுக்கு போகலாம். டீம் நம்ம பசங்க எல்லாருமே வேஷம் போட்டானுங்க, வாங்க போய் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரையும் வேற மாதிரி இருக்கானுங்க எல்லாம். வேற லெவல்ல எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நம்ம கூட இன்னும் ஒரு அஞ்சு பேர் வராங்க, அவங்களையும் அடிக்கலாம்னு நிக்கிறாங்க. வாங்க எல்லாம் ஃபன் பண்றோம். ஓகேவா, வாங்க போலாம். அடுத்து நம்ம அப்படியே கிளம்பலாம். டீம் பகல் நடைய விட நைட்டு நடை வந்துட்டு எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சூடு இருக்காது, அதெல்லாம் இருக்காது. நீட்டான போடனே சில்லுன்னு அப்படியே போயிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு ஜாலியாகவே இருக்கும். வாங்க இன்னும் போகல, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஹால்ட்டுக்கு. அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, கார்த்தி வந்துட்டாங்க ஊர்லேருந்து. இவன் வந்துட்டான் பிரசனா, நாளைக்கு வரானா. இன்னும் ஹால்ட்டுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் நாங்கள் இன்னும் வரவே இல்லை. அப்படியே போயிட்டே இருப்போம். இதுவே பகலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்சிருக்கும். ரோடு சூப்பராக இருக்குது. எரியோடு வந்துட்டு வேறு மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா போட்டிருக்காங்க. சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்னும் 2 கிலோமீட்டரு, எவ்வளோ நாங்கள் நடக்க போகிறோம் தெரியல. நம்ம வந்துட்டு ஹால்ட்டுக்கு வந்தாச்சு. ஹால்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட உட்காந்துருக்கோம். வாங்க என்ன சாப்பிடுன்னு காட்டுறேன்.